இயல் இரண்டு, திருக்குறள். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயிலுவோம், வாழ்வில் பின்பற்றுவோம். கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல ஆதிபகவனே உலகுக்கு தொடக்கம். வான் சிறப்பு. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர், வியனுலகத்து உள்ளின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் துன்புறுத்தும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று, அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்களாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. இன்று பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய், தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு, என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிர் உள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோளும் தான். இனியவை குறள். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவர்க்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும், மற்றவை அணிகலன்கள் ஆகா. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பது போன்றது. நூல்வெளி. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டது. 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாதது இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகின்றது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. 100 மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவர்க்கு சிறந்த அணி இன்சொல். பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. நயம் அறிக. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்யாதார். இந்த குறளில் உள்ள எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதுக. பின்வரும் செய்திக்கு பொருத்தமான திருக்குறளை எது என கண்டறிந்து எழுதுக. 2016 ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் பெற்றார். செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் செய்தனர். என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்று பொழுதை விட இப்போது அதிகமாக மகிழ்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். இதற்கு பொருத்தமான குறள் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய்.
குருவி நாக்கள் உயிருள்ள உடல் எது? அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது எது? அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம். அன்பிலார் அன்புடையார் செயல்கள் யாவை? அன்பிலார் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள், அன்புடையோர் தம் உடம்பும் பிறர்க்கு என்பார்கள்.